ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். புது வசந்தம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2023 ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கறதுக்கு முன்பாக, இந்த 2023 ஆண்டானது உலக மக்கள்களுக்கு எந்த விதத்தில் பயனளிக்கக்கூடிய விதத்தில் இந்த ஆண்டானது இருக்குது அப்படின்றத முதன்மையாக பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2023 இந்த ஆண்டின் கூட்டி எண்ணானது 7 அப்படின்றது வரதை பார்க்குறோம். முதல்ல பிரித்தோம் அப்படின்னாக்கா 20, 23 ரெண்டுன்னு வருது இல்லை, 20, 23 வருது இல்லைங்களா. அப்போ 20 எண்ணானது பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் பண வரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை கொடுக்குன்ற விதிங்க. அடுத்து 23 எண் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் முன்னேற்றமும் இருந்ததோ அந்த அளவுக்கு பணத்தட்டுப்பாடுகளும் குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் கொடுக்குன்றது இந்த ஆண்டின் பலன்களில் நியூமராலஜி படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆண்டு பலன்கள்லாம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டானது முதல் 6 மாத காலகட்டமானது எல்லா மக்கள்கள்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பணமானது பல வழியில் பொருளக்கூடிய அமைப்புகள் உருவாங்க. பணத்தட்டுப்பாட்டுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டானது இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து அதாவது ஜூன் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த 6 மாத காலகட்டமானது சேர்த்து வைத்த பணங்கள்லாம் செலவுக்கான காலகட்டங்களாக உருவாகும், பொருளாதார அபிவிருத்தி கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டமாக உருவாகுன்ற விதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருடத்தில் உலக மக்கள்களுக்கு முதல் காலாண்டில் அதாவது ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படுறது, உலக மக்கள்களே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுபிட்சமான நிகழ்வுகள் ஏற்படுறது, நடைபெறாத காரியங்கள்லாம் நடைபெறுறது, எல்லாமே இந்த ஆண்டில் நடைபெறத பார்க்க முடியும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டத்தில் கௌரவ பதவிகள், அரசு ஊழியர்களுக்கு கௌரவ பதவிகள் ஏற்படுறது, வேலை இல்லாத நபர்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது, அனைத்து துறைகளுமே வளர்ச்சியடையக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளானது உருவாகிறது. ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டானது ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் அதிகப்படியான லாபங்களும் மன நிம்மதியும் தரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜனவரி மாதம் 17 அன்று இந்த சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது காற்று ராசியில் பயிற்சி ஆகிறதுனால முக்கியமாக விமான பயணங்களோட வளர்ச்சியானது அதிகரிக்கின்ற விதிங்க. அப்போ விமானத்தில் பயணிக்கக்கூடிய நபர்கள் அதிகரிப்பாங்க, அதனால் விமானத்துறையானது வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த காலாண்டு 2022 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அதாவது மே மாதம் 1st ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒருவித பணத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும், கொஞ்சம் ஒரு சில மந்தமான சூழல்கள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுங்க. இந்த காலாண்டு தான் மிக மிக முக்கியமான ஒரு காலாண்டு அப்படின்றத சொல்லலாம். அதாவது இந்த வருடத்தை மூன்றாக நான் பிரிச்சுக்கிட்டு பலன் சொல்ல இருக்கிறேன். ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலாம், மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாத காலகட்டங்கள், அடுத்தது செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாத காலகட்டங்கள். இந்த மூன்று விதமான காலகட்டங்களில் மக்கள்களுக்கு எந்த விதத்தில் பயனளிக்கும் போது ஜனவரியிலிருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலாம் அனைத்து மக்களுகளும் வளர்ச்சியுடன் நிம்மதியோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும், பொருளாதார அபிவிருத்திகளும் எல்லா மக்களும் பண வசதிகள் பணத்தட்டு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அடுத்த காலாண்டுன்னு சொல்லக்கூடிய மே மாதத்திலிருந்து இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேஷ ராசியில் இந்த ராகு பகவான் இப்போதைக்கு வீற்றிருக்கார். இந்த வருகின்ற 2023 ஏப்ரல் மாதம் 21 அன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. அப்போ குரு பகவான் எங்கே பயிற்சி ஆகிறாருன்னா மீனராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ மேஷராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீதித்துறை, விளையாட்டுத்துறை, அரசியல் தலைவர்கள், காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை இந்த துறைகளுக்கெல்லாம் ஒரு சவால் நிறைந்த காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க. இந்த துறை சார்ந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டத்தின் நேரான ஆபத்துகள் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும், உயர் தலைவர்களுக்கு அதுவும் அரசியல் தலைவர்களில் உயர் தலைவர்களுக்கு உடல் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடன் ராகு செல்லக்கூடிய காலகட்டத்தில் மரணக்காரகன் ராகுவோட குரு இணையக்கூடாது அப்படின்ற விதிங்க. இந்த காலகட்டங்கள் அதாவது மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் இரண்டு கிரகம் ஒன்று இணையக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் புகழ்பெற்ற ஒரு அரசியல் தலைவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டங்கள் உருவாகும். பதவிகளில் பிரச்சனை வந்துனாக்கா உயிர் பாதிப்புகள்லேருந்து மீண்டு வர முடியும், அல்லது உயிர் பாதிப்புகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது தமிழகத்துக்கு மட்டும் அல்லது இந்தியாவுக்கு மட்டும் எடுக்க வேண்டாம், உலக நாடுகள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா உயர் தலைவர்களுக்கான ஒரு இக்கட்டான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள்
மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாத காலகட்டங்கள் அப்படின்ற சொல்லலாம். அந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காவல்துறைக்கு, இராணுவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் ஒரு சவால் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கும். பதவியில் பார்த்தீங்கன்னாக்கா மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுன்றீங்க. அதே போல் விளையாட்டு வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் உடல் பாதிப்புகள், திடீர் மரணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அது விளையாட்டு வீராங்கனை ஒரு பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டானது இருந்துகிட்ருக்கு அப்படின்ற சொல்லலாம். இது ஏன் சார் ஒரு நல்ல விஷயமா சொல்லலாமே, இதையே இந்த தேவையில்லாத இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜோதிடம்ன்றது என்ன உள்ள கருத்துக்களோ அதை தெளிவாக வெளிப்படுத்தணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோவானது கொடுத்துட்ருக்கேன். இந்த துறை சார்ந்த நபர்கள் இந்த நேர காலகட்டத்தில் கொஞ்சம் தன்னைத்தானே தற்காத்து கொள்வது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் அந்த மேச ராசியானது ஜோதிடத்துக்குன்ற தனித்துவம் வாய்ந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த அஸ்வினி நட்சத்திரமானது மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் உரிய நட்சத்திரம். அப்போ ஜோதிடம் சார்ந்த ஜோதிடத்துறையிலே இருக்கக்கூடிய உயர்ந்த தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் உடல் பாதிப்புகளுக்கும் அவங்களுக்கு ஒரு சோதனைக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குன்ற விதிங்க. இதே காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பசுமாடுகளுக்கும் யானைகளுக்கும் நோய் தொந்தரவுகள் ஏற்படுறது, யானை அதிகமாக இறக்கிறத பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அதே நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடத்தில் வருகின்ற மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாத காலகட்டத்துக்குள்ளார இந்தியாவின் மலைப்பிரதேசம்னு சொல்லக்கூடிய ஜம்மு காஷ்மீர், நேபாளம் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா போர் பதட்டங்கள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தீவிரவாதி சுட்டுக்கொள்ளக்கூடிய காலகட்டமும் இந்த நேரத்தில் உருவாகுன்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டங்களானது உலக மக்கள்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்கும், கொஞ்சம் சவால் நிறைந்த காலகட்டமாகவும் இருந்துகிட்ருக்குன்ற விதிங்க. அதுக்கு பிறகு அந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு டிசம்பர் மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மக்கள்களோட எல்லா நாடுகளிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொருளாதார தடை நிகழ்கிறத பார்க்க முடியும். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு டிசம்பர் மாத காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொருளாதார தடைகள் ஏற்படுறது. முக்கியமாக ராகு பகவான் மேஷத்துலேயும் கேது பகவான் துலாத்துலேயும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், காலபுருஷத்துவத்துக்கு ஏழாம் இடத்துல இந்த கேது பகவான் வீட்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்ப பிரச்சனைகளானது அதிகரிக்கிறத பார்க்க முடியுங்க. நிறைய விவாகரத்து வழக்குகள் வந்து திடீர்னு பார்த்தீங்கனாக்கா நீதித்துறையிலிருந்து ஒரு சாதாரண சின்ன பிரச்சனைகள் கூட இந்த தீர்வுகளை சொல்லி உலக மக்களே பயப்பட வைக்கக்கூடிய அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வழக்குகளானது அதிக செயல்படுறதை பார்க்க முடியும். நிறைய விவாகரத்து வழக்குகள் ஏற்படுறதை பார்க்க முடியும். கணவன்மனையுடைய ஒற்றுமை குறைவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், பொதுநல வழக்குகளும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே போல கலைத்துறையில் இருந்த நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேர காலகட்டத்தில் கலைத்துறை சார்ந்த நபர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா விவாகரத்து வழக்குகள் ஏற்படுறதை இந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து டிசம்பர் மாத காலகட்டத்தில் பார்க்க முடியும். அப்போ இதை மாதிரியான அதாவது சொல்லப்போனால் இந்த வருடத்தில் முதல் 4 மாத காலகட்டங்கள் என்ன அனைத்து மக்களுக்களும் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அடுத்த 4 மாத காலகட்டத்தில் உலக நாடுகளில் உள்ள மக்களுக்கு ஒரு தலைவர்களுக்கு, பெருந்தலைவர்களுக்கு ஒரு பாதிப்புகள் இருக்கும். அடுத்த 4 மாத காலகட்டம் உலக மக்கள்களுக்கு ஒரு சில அச்சுறுத்தல்களும் மன நிம்மதி குறைந்து போகக்கூடிய காலகட்டமாக உருவாகும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இந்த ஆண்டின் கரணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சுக்கர பகவானாக வரதுனால சேஷ்டாதேவி வழிபாடு செய்வது இந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அல்லது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சேஷ்டாதேவி அந்த தைத்துளை கரணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா அதிதேவதி சூரிய பகவானாக இருக்கிறாங்க. காலையில் எழுந்த உடனே 6-7 இந்த சூரிய உரையில் பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு செய்வதன் விளைவாக இது மாதிரியான இதை உயர் தலைவர்களாகவும் பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த தலைவர்கள்லாம் இதை இந்த ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும். மற்ற விதத்தில் எந்த இத்தையும் தோஷங்கள் கிடையாது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னாக்கா இந்த ஆண்டு பலனானது முதல் 6 மாத காலகட்டங்கள் அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து உலகில் உள்ள அனைத்து மக்கள்களுக்கும் பொருளாதார தட்டுப்பாடுகளோ மனநிம்மதி குறைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, சீரும் சிறப்புமாக நலமாக இருப்பாங்க. அதுக்கு பின்னர் வரக்கூடிய 6 மாத காலகட்டமானது ஒரு நெருக்கடிகளான காலகட்டமாக இருக்கும், அனைத்து மக்களுக்கும் பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படுறதை கண்களோடு பார்க்க முடியுன்ற விதிங்க. அதனால் முதல் 6 மாத காலகட்டத்தில் ஒரு மனிதன் என்ன சம்பாரித்து வச்சிருக்கிறாரோ அதை கொஞ்சம் சேமித்து வைக்க கற்றுக்கணும். அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் தேவையறிந்து செலவு செய்தோம் அப்படின்னாக்கா இந்த ஆண்டு மிகவும் சீரும் சிறப்புமா இருக்குன்றீங்க. நம்ம இந்த வீடியோ மூலமாக 2023 ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பா இந்த வீடியோவானது பாத்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கான வீடியோ. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 2023 ஆண்டிற்கான கிரக நிலையை அறையும் போது
உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து நிமிண யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கார். இது ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான். ஏன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தெளிவான சிந்தைகளும் தெளிவான மன நிம்மதியும் தரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டானது இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப கடந்த காலகட்டங்கள் அந்த அளவுக்கு விசேஷமா அல்ல, இது இல்லையா அப்படின்னாக்கா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்ல முடியுங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கடந்த ஒரு 2.5 வருட காலமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷம் கிடையாது. எடுத்த காரியத்தில் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்களை சந்திச்சிட்ருங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்துங்க. அப்போ இந்த நேரம் இந்த 2023 ஆம் ஆண்டானது அந்த சட்ட சிக்கல்களும் குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டானது இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த 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 வருடத்தை வருட கிரகங்களை நம்ம நிர்ணயிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ராகு பகவான், கேது பகவான், அடுத்தது சனி பகவான், குரு பகவான், இந்த 4 கிரகமும் ஆண்டு கிரகங்கள் அப்படின்ற விதிங்க. இந்த ஆண்டு கிரகங்களை அடிப்படையில் தான் இந்த ஆண்டு பலன்களை நம்ம நிர்ணயிக்கிறோம். இந்த ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்துட்டுருக்கார். ஆனால் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ராசிக்கு 11ஆம் இடத்து வர இருக்கிறார். இந்த 2 அமைப்புகளுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்தது இந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி 9ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம்ன்ற விதிங்க. கடந்த 2.5 வருட காலமாகவே அஷ்டமச்சனி காலகட்டத்தினால பொருளாதார தடைகளும் வம்பு வழக்குகளும் சட்ட சிக்கல்களும் வண்டி வாகன விபத்துகளையும் கடன்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டு இருப்பீங்க. அதை விட்டு மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜனவரி 17ஆம் தேதிக்கு பிறகு இந்த சனி பகவான் பயிற்சியாகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்குன்ற விதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது, இந்த 5ஆம் இடத்துல கேது பகவான், 11ஆம் இடத்துல ராகுவும் உட்கார்ந்துருக்கார். இது ஒரு நல்ல மாற்றம் தான். ஏன்னா 11ஆம் இடமானது ஆமேடம் இருதுகண்ணி நண்டுசுரா 5 இடத்தில் கருணாகும் ஜாதகர் பொன்மத்தியில் தீழ்வார் அப்படின்ற விதிங்க. மேசத்தில் ராகு இருந்து ராகுக்கு 2 பக்கமும் கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் அந்த அதுக்கு காரகத்துவம் பெற்ற கிரகங்கள் எல்லாமே வலுப்பெறுன்ற விதி. அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருந்து ராகுக்கு 2 பக்கமும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் செவ்வாயும் குருவும் அதை கார்த்தருள மாதிரி இருக்கிறதுனால இந்த ராகு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவர்களையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உருவாகும். அதே போல கேது பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பிரச்சனைகள், குழந்தைகள் மூலிமா பிரச்சனைகள், பூரிய சொத்து சங்கங்கள் மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ற விதிங்க. இதை குறிப்பாக இந்த மாதிரி இந்த ஆண்டில் இப்படி நலமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டா மட்டும் போதாது. ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குன்றத சொல்கிறத காட்டிலும் நான் ஒரு 4 மாதமாக 3 பிரிவாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஆண்டு பலன்கள் நான் சொல்லலாம் அப்படின்றத நினச்சிட்டு இருக்கேன். அதாவது ஜனவரி மாதத்திலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டமும், மே மாதத்திலேருந்து ஆகஸ்ட் மாத காலகட்டமும், செப்டம்பர் மாதத்திலேருந்து டிசம்பர் மாத காலகட்டமும் அந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஆனது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டங்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இந்த குரு பகவான் வீற்றிருக்கிறார். இந்த 10ல் 7 குறியன் 10ல் வீற்றிருக்கக்கூடிய காலகட்டமானது பார்த்தீங்கன்னா பதவியில் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். தொழிலே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள், தொழில் மூலமா லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகளானது உருவாகுது அப்படின்னு சொல்லாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த ஒரு 2.5 வருட காலமாகவே தொழிலில் தான் பிரச்சனை. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலே நிரந்தரமாக இல்லைன்றது விதிங்க. வரும் ஒரு மனிதனுக்கு தொழில் இல்லைனாவே பலவித கஷ்டங்கள், பதவியில் கஷ்டம், முக்கியமாக கடன்கள் வந்துடும்ன்ற விதிங்க. அப்போ இந்த 2.5 வருட காலமாகவே தொழில் மூலயமா லாபங்கள் இல்லாமல் கடன்கள் அதிகரிக்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டுருங்க. இந்த மாதமாக இந்த வருடத்தின் தொடக்கமானது குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்னால தொழில் அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். புதிய தொழில் தொடங்குறது, புதிய உத்தியோகம் பார்க்கறது, இந்த மாதிரியான சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அதே போல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு இவரோட பார்வையானது ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு படம் இருக்குங்க. 2ஆம் இடமானது தனம் வாக்கு குடும்பம் கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ கல்வியில் பின்தங்கிய குழந்தைகள் இந்த நேரத்தில் கல்வி வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார அபிவிருத்தி ஏற்படக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அனைத்து இந்த நேர காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பணம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டங்களானது உருவாகுன்ற விதிங்க. அதே போல இந்த குருவின் பார்வையானது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். அப்போ அடிப்படை கல்வி சொல்லக்கூடிய கல்வியில் பின்தங்கிய குழந்தைங்களாம் கல்வியில் வளர்ச்சி ஏற்படுறது. ஒருவேளை 4ஆம் இடம் வீடுமனைவாசல் வண்டி வாங்கின யோகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு, வீடுமனைவாசல் வாங்க முடியல, வீடுமனைவாசல் கட்ட முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளார புதுமையான வீடுமனைவாசல் வாங்குறதே வீடுமனைவாசல் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகுன்ற விதிங்க. அதே போல 4ஆம் இடம் வண்டி வாகனங்கள் அப்படின்னால ஒரு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த நேரத்தில் உருவாகுன்ற விதிங்க. அதே போல இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்க இருக்கிறனால தொழில் வளர்ச்சிகள், ஏன்னா 6ஆம் இடம் ரோணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடனாக இருந்தாலும் கூட அந்த தொழில் வளர்ச்சிக்கான காலகட்டமும் சொந்த தொழிலுக்கான அமைப்புகளும் அரச பதவிகளுக்கான அமைப்புகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்களானது 6ஆம் இடம்னால இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு சொந்த தொழிலுக்கான அமைப்புகளும் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசு உத்தியோகமும் சொந்த அதே போல தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு நிரந்தர தனியார் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உருவாகுன்ற விதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா
மே மாதத்திலேருந்து இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் ராசிக்கு 11 இடத்துல வர இருக்கிறார். இந்த மே மாதத்திலேருந்து ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 10 இடத்துல இருக்கக்கூடிய சனிபவான காட்டிலும் 11 இடத்துல இருக்கக்கூடிய சனிபவானால் மிகப்பெரிய ஒரு ராஜயோக பதவிகளை அடையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க. நான் இந்த ஆண்டு பலன்களே சொல்லியிருப்பேன். இந்த ஏப்ரல்லிருந்து ஏப்ரலுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் அரசியல் சூழல்களில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். உயர்ந்த பொறுப்புகள்லாம் வகிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஒரு தலைவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு அந்த பொறுப்புகளை இந்த மாதிரியானவர்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும்னு சொல்லியிருப்பாங்க. அஷ்டம சென்னையில் நீங்கள் எல்லாம் இந்த நேரம் இதுக்கு முன்பாக 2.5 வருஷ காலம் நீங்கள் எந்த மூலையில் ஒதுங்கி இருந்தீங்கன்றது யாருக்குமே தெரியாத அளவுகள் இருந்துருக்குங்க. ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள், அதாவது மே மாதத்திலிருந்து இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த துறைக்கு நீங்கள் தான் சரியானவங்கன்றது உங்களை தேடி பிடிச்சி அந்த இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள், லாபத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ட்டு சொல்லாங்க. அப்போ அந்த நேர காலங்களில் பொறுப்பு உயர்ந்த பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வந்தனாக்கா நீங்கள் தட்டி மட்டும் கழிக்க வேண்டாம். இந்த நேர காலங்களில் உங்களோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னத நிலைமைகளை கொண்டு செல்லக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றிருக்கீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாத காலகட்டத்தில் இந்த குரு பகவான் வக்ரகதியில் செல்லக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அப்போ அந்த வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் புதிய தொழில் தொடங்குறதோ, புதிய உத்தியோகம் பார்க்கறதோ, ஜாமீன் கழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ செய்யாமல் இருந்தீங்கன்னாக்கே ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்குன்றிருக்கீங்க. மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் இந்த ஆண்டின் தொடக்கமானது இந்த குரு பகவானால் முதல் ஒரு 8 மாத காலகட்டமானது ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள். நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுபக நிகழ்வுகள் செய்கிறது, சுபகாரியங்கள் செய்கிறது, வீடு இல்லாத நபர்களுக்கு வீடு வாய்ப்புகள் தேடி வர்றது, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா சொந்தத்தில் செய்யக்கூடிய நபர்கள் சொந்தத்தில் கொடி கட்டி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் உருவெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றிருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சனிபகவானை பார்க்கணும். இந்த சனிபகவான் ஜனவரி மாதம் 17ஆம் தேதியிலேருந்தே அஷ்டம சனியிலேருந்து விலகிறார். அதனால் தெளிவாக சொல்ல வரேங்க, நான் இந்த இதுக்கு முன்பாக சொன்ன இந்த குருவின் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகணும் அப்படின்னாக்கா இந்த சனிபகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை செய்துட்டிங்கனாக்கா இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்குன்றிருக்கீங்க. கடந்த 2 வருட காலமாகவே உங்களோட கஷ்டத்தை சொல்ல முடியாது. இதுதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை தான் ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு புழிஞ்சு சக்கையாக புழியணுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துட்டு போட அளவுகளுக்கு இந்த சனிபகவான் உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பார். இந்த சனிபகவான் ஜனவரி 17ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு வரதுனால கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு போயிட்டு அந்த திருநள்ளாறுல உங்க போட்டிருக்க ட்ரெஸ் அந்த குளத்திலேயே விட்டுட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முழுகிட்டு ஒரு செதுத்தங்காய் வாங்கி உங்க தலையை சுத்தி உடைச்சிட்டு அந்த சனிபகவான் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா அடுத்த 3 வருட காலமானது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. தளர்ச்சிக்கான காலகட்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, மிகப்பெரிய வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் சொல்லலான்றீங்க. அதே வேளையில் இந்த சனிபகவானோட பார்வையானது 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு படம் இருக்குங்க. அந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் மூலியமாக லாபங்கள் பெறுறது, வருவாய்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகிறது. அதே போல் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு செல்லணும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டமும் இந்த நேர காலகட்டமும் உருவாகுன்றிருக்கீங்க. அதனால் இந்த ஆண்டில் முதல் 8 மாத காலகட்டங்கள் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றிருக்கீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது. இந்த ராகு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல மேசத்தில் விட்டுருக்கிறார். நான் அது ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான், ஆ மேடம் எருதுகண்ணி நண்டு சுரா 5 இடத்தில் கர்ணாகும் ஜாதகர் பொன்மத்தில் தீர்வான்னு விதிங்க. அப்போ இந்த 5 ராசிகளில் வந்து இந்த ராகு பகவான் வீட்டிலிருந்து 2 பக்கமும் கிரகங்கள் இருந்துனாக்கா பொன்மத்தில் தெரியக்கூடிய அளவுகளுக்கு யோகங்களை கொடுத்துருவார்ன்ற விதிங்க. அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருந்து ராகுக்கு 2 பக்கமும் கிரகங்கள் இருக்கனால பொன்மத்தியில் தெரியக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டானது இருந்துட்டு கொண்டு விதிங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த ராகு பகவானால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் மிகப்பெரிய திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பண வரவுகளும் உயர்ந்த பதவிகளும் பொறுப்புகளும் ஏற்படக்கூடிய நபர்களாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் இருந்துட்டு இருப்பீங்கன்ற விதிங்க. அதனால தெளிவாக சொல்ல வரங்க, கடந்த ஒரு 2.5 வருட காலமாக நீங்கள் உங்களோட கஷ்டங்களை சொல்ல முடியாது. நீங்கள் எந்த ஜோதிடர்கிட்ட போய் அணுகுனீங்களா இல்லையான்றது தெரியல. இந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகாது என்கிட்டயே பார்க்கணுன்றது அவசியம் கிடையாதுங்க. தகுந்த ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த இடத்துக்கு போனால் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும்ன்றது நான் நினைக்கிறேன். இவங்க நல்லா சொல்கிறாங்கன்றது நினைக்கின்றது உங்கள் மனசு யாரை தொட்டு சொல்லுதோ அந்த நபர்கிட்ட போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அமைதியாக கேளுங்க. இந்த வருடமானது மேக்ஸிமம் எப்பொழுதுமே வருடத்தில் ஒரு நாள் மட்டும் வருடத்துக்கு ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை சுற்றி பார்த்துக்கணுன்ற விதிங்க. வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த பஞ்சாங்கமானது மாற்றமும் நிகழும். எப்போ எடுத்தாலும் இந்த ஜனவரியில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது சித்திரை மாதம் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புதிய பஞ்சாங்கம் வருங்க. அப்போ எந்த சித்திரை மாதத்தில் பார்த்தாலும் சரி, ஏப்ரல் மாதத்தில் பார்த்தாலும் சரி, வருடத்தில் ஒரு நாள் கரெக்டாக நான் ஜாதகத்தை தொட்டு பார்த்துக்கிட்டு இந்த வருடத்தில் நான் எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எந்த என்னோடய துறை எந்த துறையில் போனால் என்னோடய வளர்ச்சி ஏற்படும், நான் இந்த தொழில் தான் செய்வேனா இல்லை சொந்த தொழில் தான் செய்வேனா தனியார் துறைக்கு தான் போவேனா அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு தான் உண்டா அல்லது அரசு உத்தியோகம் தான் எனக்கு கிடைக்குமா எந்த நேரத்தில் கிடைக்கும் இப்போ என்ன செய்யணுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா
இந்த ஆண்டானது பிரச்சனை இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு கொண்டிருக்கீங்க. அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டம் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த வருடமானது மிகப்பெரிய ஒரு ராஜயோக பதவிகளும் மன நிம்மதியும் மன சந்தோஷமும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சியும் செய்யக்கூடிய அமைப்புகளாக இருந்துட்டுருக்கு. நீங்கள் திருநள்ளாறு மட்டும் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் படி உயர்வு மேலே உயர்வுகளை நோக்கி செல்லக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்துட்டு இருப்பீங்கன்ற விதிங்க. மற்ற விதத்தில் இந்த விதத்தின் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது, சிறப்பாகவே இருப்பீங்க, ஆயுள் தீர்க்கமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.